இப்போ ஃபோர்த் செம்ல முக்கோணம் ஏபிசியில் முக்கோணத்துக்கு மூன்று புள்ளிகள், அதை வந்து ஏபிசின்னு சொல்லி சொல்றாங்க. ஏபிசி, ஏபி மற்றும் ஏசியின் மைய புள்ளிகள் முறையே. ஸோ ஏபியோட மைய புள்ளிங்க நமக்கு ஏசியோட மைய புள்ளி. முறையே அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதுதான். அதாவது முறையேன்னு ஒரு வார்த்தை வந்துட்டா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏபி. அப்போ ஏபியோட மையப்புள்ளி டி, ஏசியோட மையப்புள்ளி இ. ஏன்னா முறையேங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்போ இங்க நமக்கு என்னது, டி இது இ. எனில் பிஇ வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் ஈக்குவல் டு 3/2 பிசி வெக்டர் அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன செய்யணும், நிரூபிக்கணும். இப்போ நமக்கு இது வந்து ஏங்கிற புள்ளி. ஸோ இது நமக்கு ஏ வெக்டர், பிங்கிறது நமக்கு பி வெக்டர், சி வந்து நமக்கு என்னது, சி வெக்டர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் வெக்டரை பொறுத்த வரைக்கும் ஆதி புள்ளி ஜீரோ தான் நம்ம எடுக்கணும்னு பார்த்துருக்கோம். அப்போ ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். இப்போ ஏபியின் மைய புள்ளி நமக்கு என்னது, டி. அப்ப இது நமக்கு எப்படி வரும், ஓடி வெக்டர் வரும். ஸோ ஓடி வெக்டர்ங்கிறது ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை டூ. ஏன்னா இந்த ஏபி அப்படிங்கிற கோட்டு துண்டை டிங்கிற புள்ளி ரெண்டு சம பாகமா பிரிக்குது. ஸோ இது ஒன்று இது ஒன்று, அதனாலதான் நம்ம டிவைட் பை டூ போடுறோம். இப்போ ஓஏ வெக்டர்ங்கிறது ஏ வெக்டர், ஓபி வெக்டர் என்னது பி வெக்டர் பை டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியின் மைய புள்ளி. ஸோ ஏசியின் மைய புள்ளி நமக்கு என்னது, இ. இதை வந்து நம்ம ஓஇ வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த கோட்டு துண்டுக்கு அப்படி இருக்குன்னா ஏசியை ரெண்டு சமபாகமா பிரிக்குது. ஏசிங்கிற கோட்டு துண்டை ரெண்டு சமபாகமா பிரிக்குது. அப்போ ஓஏ வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் பை டூ. ஸோ ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ. இப்போ நம்ம இங்க சம்ல என்ன செய்யணும் அப்படின்னா பிஇ வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர். ஸோ பிஇ வெக்டர், இந்த பிஇ வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓஇ வெக்டர் பிளஸ் சாரி ஓஇ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் எழுதலாம். இப்போ ஓஇ வெக்டர் ஏற்கனவே நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ மைனஸ் ஓபி வெக்டர்ங்கிறது என்னது, இந்த பி வெக்டர். பி வெக்டர் இது வந்து பிஇ வெக்டர். ஸோ அடுத்து நமக்கு என்ன இருக்கு, டிசி வெக்டர். DC வெக்டர் ஈக்குவல் டு OC வெக்டர் மைனஸ் OD வெக்டர். OC வெக்டர் என்னது நமக்கு, C. இதற்கு C வெக்டர், C வெக்டர் மைனஸ் OD வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். A வெக்டர் பிளஸ் B வெக்டர் பை டூ. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ல என்ன செஞ்சிடலாம், LCM எடுத்துடலாம். ஸோ LCM எடுத்தோம்னா A வெக்டர் பிளஸ் C வெக்டர் மைனஸ் 2B வெக்டர் ஈக்குவல் டு, இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா 2C வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். அடுத்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, பிஇ வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர். இந்த ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடைக்கணும். ஸோ பிஇ வெக்டர் என்னது, ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் 2B வெக்டர் பை டூ பிளஸ் இப்போ அந்த மைனஸ் என்ன செஞ்சிடலாம், உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2C வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை டூ. ஸோ ரெண்டுலமே டூ காமனாக இருக்கிறதால நம்ம எல்சிஎம் எடுக்கிறது என்னது ரொம்ப ஈஸி. ஸோ ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் 2B வெக்டர் பிளஸ் 2C வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இப்போ இதில் கேன்சல் ஆகுறது வந்து பிளஸ் ஏ வெக்டரும் மைனஸ் ஏ வெக்டரும். இப்போ சி பார்த்தீங்கன்னா 2C வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ரெண்டு இருக்கு. ஸோ அப்போ 3C வெக்டர். அடுத்து பி வெக்டரும் மைனஸ் 2B வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இப்போ ரெண்டையும் கூட்டி அதே குறிய போடணும். இப்போ இதுல இருந்து நம்ம 3 காமன் எடுத்தோம்னா சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை டூ. இதை நம்ம எப்படி எழுதலாம், 3/2 C
சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு எழுதலாம். ஸோ சி வெக்டர்ங்கிறது, சி வெக்டர்ங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஓசி வெக்டர் தான் சி வெக்டர். பி வெக்டர்ங்கிறது ஓபி வெக்டர். அதாவது சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் வந்து ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி, ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி. இப்போ இந்த ஓசி ஓபி வந்து ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். அப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல வந்து இந்த இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோமா, இந்த இருக்குல்ல ஓ பிஇ வெக்டர் என்ன செஞ்சிருக்கோம், இ இ தான் செகண்ட் இருக்கு, ஆனா அதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். ஓஇ வெக்டர் பி ஃபர்ஸ்ட் இருக்கு, அதை செகண்டா எழுதியிருக்கோம். அப்போ சி ஃபர்ஸ்டா இருக்கு, இதை செகண்டா எழுதணும். இங்க பி செகண்ட்ல இருக்கு, இதை ஃபர்ஸ்ட்ல எழுதணும். ஸோ இது ஒரு பிசி வெக்டர். இப்போ பிசி வெக்டர் நம்ம எப்படி எழுதுவோம், ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர், இதுதான். அப்போ நமக்கு இந்த சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் வந்து என்னது, பிசி வெக்டர். நம்ம நிரூபிக்க வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடும் 3/2 பிசி வெக்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு. ஒரு முக்கோணம் இருக்கு, இத வந்து ஏபிசி நேம் குறிச்சுக்கலாம். ஏங்கிறது ஏ வெக்டர், பிங்கிறது நமக்கு பி வெக்டர், சி வந்து சி வெக்டர். இந்த முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை, இந்த இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு, இந்த நேர்கோடு அதன் மூன்றாவது பக்கத்திற்கு இணை எனவும், மூன்றாவது பக்கம்னா இது, இதற்கு இணை எனவும் அதன் நீளத்தில், ஸோ அப்போ இதுக்கு நேம் வச்சுக்கலாம் டிஇ. அப்போ இந்த நேர்கோடு டிஇ அந்த மூன்றாவது பக்கம் பிசிக்கு இணை எனவும் அதன் நீளத்தில் பாதி எனவும் வெக்டமுறை நிறுவுக. அதன் நீளத்தில் பாதி, டிஇ வந்து மூன்றாவது பக்கம் பிசியோட பாதி அப்படிங்கிறது, இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம என்ன செய்யணும், நிரூபிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இணை அப்படிங்கிறத நிரூபிக்கலாம். ஸோ ஓஏ வெக்டருங்கிறது ஏ வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். இப்போ நம்ம டிஇயும் பிசியும் தான் இணைன்னு நிரூபிக்கணும். அப்போ டிஇ வெக்டர் வேணும்னா ஓஇ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். இப்போ இங்க நமக்கு ஓடி வெக்டர் தேவை. ஸோ ஓடி வெக்டர் ஈக்குவல் டு ஓடிங்கிறது ஏபியின் ரெண்டு சமபாகமாக பிரிக்குது டி, அதாவது ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பை டூ. ஓஏ வெக்டர்ங்கிறது ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பை டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஇ வெக்டர் வேணும். ஓஇ வெக்டர் இ வந்து ஏசிங்கிற கோட்டை இரு சமபாகமாக பிரிக்குது. அப்போ ஓஏ வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் பை டூ. ஸோ ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ. இதை எடுத்து நம்ம இந்த இதில் என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். டிஇ வெக்டர் ஈக்குவல் டு ஓஇ வெக்டர்ங்கிறது ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ மைனஸ் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பை டூ. இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தலாம். ஸோ டூ எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை டூ. பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை டூ. இதை எப்படி எழுதலாம், 1/2 சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இப்போ சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர்ல சி வெக்டர்ங்கிறது என்னது, ஓசி வெக்டர். பி வெக்டர்ங்கிறது ஓபி வெக்டர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதை நம்ம செகண்ட் எழுதுவோம் சி, இந்த செகண்ட் உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம் பிசி. அப்போ நமக்கு என்ன வரும், 1/2 பிசி வெக்டர்.
எது டிஇ வெக்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதிங்கிறத நிரூபிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம இணைங்கிறத வேணால் நிரூபிக்கலாம். அப்போது நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது, டிஇ ஈக்குவல் டு 1/2 BC. ஸோ நம்ம ரெண்டாவது நிரூபிக்க வேண்டியது என்னது, நிரூபிக்கப்பட்டது டிஇ வெக்டர் ஈக்குவல் டு 1/2 BC வெக்டர். இப்போ டிஇங்கிறது டிஇங்கிறது பிசியில பாதி அப்படின்னாலே ரெண்டு இணையா தான் இருக்கும். ஏன்னா இப்ப டிஇ இந்த பக்கமும் பிசி இந்த பக்கமும் இருந்தா இது எப்படி பாதி ஆகும்? ஸோ இப்படி இருந்தாதான், இப்ப இது ஒரு 100 அப்படின்னா இது 50 இருக்கும். அப்போ ரெண்டு இணையா இருந்தா மட்டும்தான் இது வந்து நமக்கு என்னது சரி பாதியா இருக்கும். ஏன்னா 100 இருந்தா தான் 50, இப்போ இது 50 இருந்தா இது 25. ஸோ இப்படி இருந்தா இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ டிஇ வெக்டர் வந்து பிசி வெக்டருக்கு என்னது இணை. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது ரெண்டு என்னது, டிஇ வெக்டர் இணை பிசி வெக்டர், டிஇ வெக்டர் வந்து அதன் மூன்றாவது பக்கமான பிசி வெக்டருக்கு பாதி. இது பாதியா இருந்தாலே என்ன அர்த்தம், அது இணைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இதுக்கு இவ்வளவு இப்படி இருந்தா மட்டும்தான் இதுக்கு இது பாதியா என்ன செய்யும், கிடைக்கும். அதனாலதான் நம்ம டிஇ வந்து பிசிக்கு இணைன்னு சொல்றோம்.